வணக்கமேர்களே, இது காலத்தின் குரல். தமிழகத்தின் தேர்தல் களம் அடுத்த பரிணாமத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பிரச்சார யுக்திகள் மாறுபட்டிருக்கின்றன. அந்த வகையில் சமூக வலைதளம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடியதின் விளைவாக இன்றைக்கு பிரச்சாரங்கள், தேர்தல் வியூகங்கள் ஆகிய அனைத்தும் சமூக வலைதளங்கள் மூலமாக வெகு எளிதாக மக்களை போய் சேர்ந்துருது. அந்த வகையில் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்டவற்றில் ஒரு கட்சியினுடைய ஐடி விங்குக்கு மற்றொரு கட்சியினுடைய ஐடி விங் எதிர்வினை ஆற்றுவது தொடர்கதையாகி வருகிறது. தேர்தல் பிரச்சாரங்களும் சின்ன சின்ன கிளிப்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த வகையில் சமூக வலைதளங்கள் மூலமாக மிகப்பெரிய தாக்கத்தை இவை ஏற்படுத்தியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை இது செலுத்தி இருக்கிறது, இது ஆரோக்கியமான போக்கா என்பதைத்தான் இன்றைய காலத்தின் குரலில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதிக்கலாம். தொடர்ந்து விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். திரு ஆஸ்பயர் சுவாமிநாதன் அதிமுகவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ராஜராஜன் திமுக அரசியல் விமர்சகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். மற்ற விருந்தினர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். அதற்கு முன்பாக ஆஸ்பயர் சுவாமிநாதன், பிரச்சார களத்துல ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி, குறிப்பா ஐடி விங் இல்லாம இப்போ தேர்தல் பிரச்சாரம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நினைத்து கூட பார்க்காத ஒரு காலகட்டத்தில் 2013 இந்தியா தனக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு ஐடி விங் என்று உருவாக்கப்பட்டது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் தான். அஇஅதிமுகவில் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஐடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தேர்தல் நேரத்தில் மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி கழகத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ் எல்லாத்திலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சுட்டு இருக்குன்றதுல எந்த அளவும் ஐயம் இல்லை. இல்ல, அதான் இப்போ கட்சி தொண்டர்கள் பிரச்சாரம் இன்னைக்கும் வாகனங்கள்ல போய் தலைவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, வீடுகளுக்கு போய் வாக்கு சேகரிக்காங்க. இவையெல்லாம் தாண்டியும் சமூக ஊடகங்கள் இல்ல, சமூக வலைதளங்கள்ல ஐடி விங் இல்லைன்னா பிரச்சாரமே இல்ல. அந்த அளவுக்கு வலுவா ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கிறது எப்படி ஆரோக்கியமான அம்சமா பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல 26.25% 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 51% தாண்டுது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னாடியே ஷி வாஸ் ஏபிள் டு என்விஷன் வரக்கூடிய காலகட்டங்களில் நமது தெருமுனை பிரச்சாரத்திற்கோ நமது மாஸ் ரேலிஸ் பொதுக்கூட்டங்களுக்கோ இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகும். அவர்களிடம் குறைந்து கொண்டே போகுமா இல்ல குறைந்ததை உணர்ந்து இப்ப இதுதான் மாற்று வழி அப்படின்னு வேற வழி இல்லாம சமூக ஊடகங்கள் இல்ல ஐடி விங் அப்படிங்கறத இப்ப அதுதான் முக்கியம் அப்படின்னு இந்த பக்கம் நகர்ந்து வந்துட்டீங்களா? 2013-14 ஆண்டிலேயே குறைந்து கொண்டே போகும்ன்றத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உணர்ந்தார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலங்கட்டங்களில் இளைஞர்கள் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால அவர்களுடைய காலை கண் விழியே அவர்களுடைய ஸ்மார்ட் போன்ல தான் கழகத்தின் சாதனைகளையும் ஆட்சியின் சாதனைகளையும் அவர்களிடமே எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றத அப்பவே என்விஷன் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது தான். நாங்க ஆரம்பிச்சு தொடர் வெற்றியை கண்ட பிறகு ஒவ்வொரு பார்ட்டியும் இன்னைக்கு ஐடி விங்க சார்ந்து தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சரி.